கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம் தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நானே ஒரு ஜோதிட ஆலோசகர் தான் பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் மட்டுமே நம்பி வாழ்க்கையை நம்ம வந்து வாழக்கூடாது ஜோதிடம் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஏழரை சனி நடக்குது உனக்கு வந்து சனி இப்போ நல்லா இல்லை அதனால் நீ வந்து வேலை தேடாத அப்படின்லாம் யாராவது ஒரு ஜோசியர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த அட்வைஸை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் எனக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ வேலைக்கு போகாதுன்னு சொல்லியிருக்காரு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் என்பது ஒரு விஷயத்தை செய்யாத அப்படிங்கிறது என்னைக்குமே கிரகங்கள் சொல்லாது கிரகங்கள் என்ன பண்ணும் அது அது வேலையை பண்ணிகிட்டே இருக்கும் நாம கிரகத்தினுடைய அந்த மூவில் நம்மளும் போகணும் கிரகம் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அது எந்த காலத்துலேயும் நடக்காத ஒன்று அது ரொம்ப ரொம்ப இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அதனால் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அப்போ அந்த வழிகாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லப்படுகிறதே தவிர ஒரு கெட்ட நேரத்தில் நீ வீட்டில் சும்மா இரு அப்படிங்கிறது எந்த ஜோதிடமும் சொல்லாது ஒரு பாதையில் நம்ம போகும்பொழுது இந்த பாதையில் நீ போகாத உனக்கு அந்த பாதையில் நிறைய கல் முள் கரடு முரடுக்கான ஒரு பாதை அதனால் நீ பாதையை மாற்றி செல்லு அப்படின்னு சொல்றது தான் வந்து ஜோதிடம் நீ நடக்கவே நடக்காத நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரு அந்த பாதையில் போனால் உனக்கு காலில் முள் குத்திடும் அந்த அந்த பாதையில் போகாத அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் வேறு பாதையை காண்பித்து கொடுப்பது கண்டிப்பாக ஜோதிடத்தில் இடம் உண்டு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டாவது பாகத்தை விட்டுருவாங்க நீ வீட்டிலேயே இரு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ வேறு வழி நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையான இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த ரேஸில் வேகமாக போகிறோமோ அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் ஆன்மீகம் ஜோதிடம் ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அதில் என்ன வகையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிடத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது ஸோ நமக்கு தப்பாக யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி ஜோதிடம் ஆன்மீகம் ரெண்டுமே வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம தன்னம்பிக்கையோடு பண்ண முடியும் அண்டு இன்றைக்கி ஒரு நல்ல கருத்தை அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்